கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22-23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ரொம்ப பிற்பட்டப்படுத்த வகுப்புலேருந்து வரவங்க, தாழ்த்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்தவங்க, நல்லா படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம மெடிசன் படிக்க வச்சா இவங்க திரும்பி அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கே போவாங்க, அந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்கே போவாங்க. ஒரு பெரிய ஜமீன்தார் பையன் எங்கே போய் இதில் போ பிரைமரி ஹெல்த் சென்டரில் உட்காப்பா. யூகே மாதிரி போய் செட்டில் ஆயிடலாம், இல்லை வந்து ஒரு ஹைஃபை லைஃப் பண்ணலாம் அப்படின்ற ஆசை தானே பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கும். இல்லை, அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும், அந்த மாதிரி இல்லாதவங்களும் இருக்காங்க. நான் வந்தது சின்னதாரிப்பட்ட ஸ்லம்ல என்னை செலக்ட் பண்ணணுன்றதுக்கு எந்த வித அவசியமுமே இல்லை. என்கிட்ட ஒன்று பெருசாக பணம் இல்லை, ஒன்றும் கிடையாது. கூட இருக்கிற எல்லாருமே வந்து என்ன மாதிரி வந்தவங்க தான். சில மாணவர்கள் என் கூட படித்தவங்க லீவ் விட்டால் ஊருக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஊரில் போனால் தங்கிறதுக்கு வீடே இல்லை, அதனால் நான் இங்கே ஹாஸ்டல்லே இருந்துடுறேன். இருந்தவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் இன்றைக்கு பெரிய டாக்டர்களாக இருக்காங்க. ஒரு கணிசமான அளவில் பெண் டாக்டரை உருவாகினாங்க. இன்றைக்கு இந்தியாவில் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அல்லது இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டியை நம்ம புரியடிச்சு இந்தியாவிலேயும் நம்பர் ஒன்னாக நிற்கிறேன்னா 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த அந்த கொள்கை முடிவு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். எம்பிபிஎஸ் படிக்கிற எல்லா டாக்டரும் முடித்த பிறகு அரசாங்க சர்வீஸில் சேர்த்தா கிராமத்தில் போய் வேலை செஞ்சாங்க. ஒரு வருடமும் 2 வருடமும் எனக்கே முதல்ல கஷ்டமாக இருந்துச்சாங்க. ஏன்னா எம்எஸ்லாம் படிச்சுட்டு நான் சர்ஜரி படித்தேன், நான் ஏன் போய் கிராமத்தில் வேலை செய்வேன்? ஆனால் அந்த கிராமத்தில் வேலை செஞ்ச ஒரு வருட படிப்பு வந்து எனக்கு எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிப்பு மாதிரி. ஆரம்ப சுகாதார நிலையத்தை கிராமம் கிராமமாக வந்து வச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி, நீங்கள் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அல்லது எந்த ஹெல்த் இண்டிகேட்டர் எடுத்தாலும் இந்தியாவில் நம்பர் 1 இருக்கும், இல்லை நம்பர் 2. நீங்கள் சொல்லலாம் இந்தியாவுடைய வைத்தியம் வந்து தமிழ்நாடு வைத்தியம் அமெரிக்கா மாதிரி இருப்பார், இல்லை ஐரோப்பா வைப்பார், அதை பார்க்கலாம். அங்கெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப அதிகம், பணம் இருந்தால் ஒரு வைத்தியம், பணம் இல்லைனா ஒரு வைத்தியம், இப்படிலாம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. என்னதான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்ம நீட்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் மருத்துவம் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதுவும் ஹை குவாலிட்டி மெடிசன் தான், அதுவும் ஹை குவாலிட்டி மெடிசன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஓபிக்காக மட்டும் 10,000 மேலே வராங்க. இந்த 10,000 பேர் ஒரு இடத்துல வரும்போது அந்த இடத்த வந்து சுத்தமாக வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிச்சுப்பாரு. டெய்லி 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 வருஷம் ஃபுல்லாக சுத்தமாக இருக்கணும். ஒரு நாள் சுத்தம் பண்ணலாம் கூட உங்களை மாதிரி நிருபர்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவீங்க. 2வது, 10,000 பேர் ஏன் வராங்க? அவ்வளோ பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கை இருக்கு, இல்லைன்னா வருவாங்களா? என்கிட்ட இது தான் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், 2 ரூபா. இல்லை டாக்டர், அது தெலுங்கில் சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியல, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, இது தான் இருக்குது, 2 ரூபா எனக்கு கொடுக்கு. இது என்னால் மறக்கவே முடியாது. அப்போ நான் பயிற்சி பருத்துவேன். ஓகே, அப்போ நான் முடிவு பண்ணேன் என் ஆயுசு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆராய மலுக்கு தான் வேலை செய்யணும். இங்கே மருத்துவமனைக்குள்ளே அந்த சாதி இல்லாத அந்த இதை எப்படி அது உருவாக்குறாங்க? இதை தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக 70 வருஷத்துக்கு முன்னாடி உடைச்சாங்க. கான்ஷியஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பிற்பட்ட மாணவர்களை, தாழ்த்தப்பட்ட மாணவர்களை, மாணவிகளை எடுத்து டாக்டர்களாக்கி அவங்கள திருப்பி அங்கே போட்டு தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சேனல்ஸில் வந்து ஒரு ப்ரைம் டைம் டிஸ்கஷன் அப்போ வந்து இந்த கோவிட் சமயத்தில் இவரை பிடிக்கிறதுக்கான போட்டி அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், யார் அவரை ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறது சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் சமூக நிதி பிரச்சனைகள் வரப்போ, நீட் விவகாரம் வரப்போ வந்து தெளிவான ஒரு கருத்துக்களை வைக்கக்கூடிய விருந்தினர்களில் இவரும் ஒரு முக்கியமான நபர். இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளன்டேஷன், ஆர்கன் டொனேஷன் அப்படின்ற ஒரு விவகாரத்தை மற்ற மாநிலங்கள்லாம் அதை யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் அதை தமிழ்நாட்டை வந்து அதை கொண்டு வந்து அதில் ரொம்ப அந்த சக்ஸஸ் ரேட்டை வந்து அதிகப்படுத்தி காமித்த மருத்துவர்களை இவருடைய பங்கும் ஒரு அளப்பரியது. தமிழ்நாடு மருத்துவத்துறையில் இவர் ஆற்றிய பங்கு என்ன அப்படின்றத பற்றி அவர்கிட்ட பேசலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு டாக்டர் அமலோர் பவநாதன். சார் வணக்கம். வணக்கம்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு இந்த மருத்துவத்துறை இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். மருத்துவத்துறையில் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் உங்களை பற்றி கேட்குறப்ப எல்லாரும் சொல்கிறாங்க. எப்படி சார், சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு குறிக்கோள் தான் இருந்துச்சு? ஆமாங்க, நான் வந்து ரொம்ப சராசரி மாணவன் தான், நான் ஒன்றும் பெரிய கோல்டு மெடலிஸ்ட்லாம் சொல்லிக்க முடியாது. ஆனால்
9வது படிக்கும் போது எனக்கு ஒரு விஞ்ஞான ஆசிரியர் வந்திருந்தார், ரவீந்திரநாத்தின் பேர். அவர் விஞ்ஞானத்தை அவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுப்பார். அப்போ தான் எனக்கு விஞ்ஞானத்தில் நிறைய ஆர்வம் வந்தது. உதாரணமாக அப்போலாம் ஒரு ஒரு கிளாஸ் பீரியட்னா 45 நிமிஷம் இருக்கும். அவர் வந்து 15 நிமிஷம் டீச்சிங், 15 நிமிஷம் அவர் நோட்ஸ் கொடுப்பார், மீதி 15 நிமிஷம் நீங்கள் அதை பற்றி யோசிங்கன்னு விட்டுடுவார். அந்த மாதிரி 15 மினிட்ஸாக பிரிச்சுக்குவார். ஸோ நமக்கு வந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது, டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 8வது 9வது வயதில் ஒரு ஆசிரியர் உங்களை கேள்வி கேள்வின்னு தூண்டுறார். அதுவே எனக்கு ரொம்ப திடீர்னு தூங்கி கிடந்த ஒரு மனுஷன் எழுப்பி விட்ட மாதிரி ஆச்சு. 2வது வந்து அந்த பீரியடில் வந்து மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் எக்ஸிபிஷன் வைப்பாங்க. உதாரணம் சென்னை மெடிக்கல் காலேஜில் நம்ம ட்ரேட் ஃபேர் மாதிரி நடக்கும், பொதுமக்கள்லாம் கூட போய் போகும். நீங்கள் வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்த வளர்ந்தேன். அந்த மெடிக்கல் எக்ஸிபிஷனுக்கு என்ன ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போவாங்க, ஸ்கூலாக போவாங்க, நம்ம ட்ரேட் ஃபேர் மாதிரி நடக்கும். அப்போது ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போனாங்க. அப்போ தான் முதல்ல ஒரு டெட் பாடியை அறுத்து பீஸ் பீஸாக வச்சுருக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. அப்போ தான் அந்த இசிஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போலாம் ரொட்டீன் ஆகிடுச்சு. அப்போது இசிஜி அப்போ தான் ஃபஸ்ட் வந்தது. அப்போ அந்த இசிஜி எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு காமிச்சாங்க. என்ன ஞாபகம் இருக்குது, அதாவது ஒரு இருதயம் துடிக்கிறத வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வேவ்ஸாக மாற்றி அதை ஒரு கிராஃப் பேப்பரில் கொண்டாடுறாங்களே, நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தேன். ஸோ நம்ம இருதயம் துடிக்கிறத ஒரு கிராஃப் பேப்பர்லேயே பார்த்துடலாமோ, என்ன மாதிரி இது விஞ்ஞானம்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அப்போது 9வது 10வது படிக்கிறேன். அப்போ தான் எனக்கு மருத்துவத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, எப்படியாவது ஒரு மருத்துவர் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதற்கப்புறம் எம்பிபிஎஸ் பிடிச்சேன், அப்புறம் பியூசி லயோலா கல்லூரியில் பிடிச்சேன், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் வந்து கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தேன். பொதுவாக டாக்டர் அப்படின்னா நல்லா பணம் சம்பாரிச்சுட்டு ஒரு யூகே மாதிரி போய் செட்டில் ஆயிடலாம், இல்லை வந்து ஒரு ஐஃபை லைஃப் வாழலாம் அப்படின்ற ஆசை தானே பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கும். இல்லை அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும், அந்த மாதிரி இல்லாதவங்களும் இருக்காங்க. இருக்கலாம், ரேராக இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்த சமூகம் குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மைன்னு சொல்லணா கூட கைக்கும் வாய்க்கும் இருந்த ஒரு குடும்பம். பொதுவாக டாக்டர்னா அந்த காலத்தில் படிக்கிறப்ப சார் அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு, நம்ம ஒழுங்காக படிச்சுட்டு ஒரு இதை நார்மலாக ஒரு ப்ரொஃபஸர் ஆகும் அது மாதிரி என்ன அந்த ஸ்டிக்மா, அது எப்படி அதை உடச்சி வெளியே வந்தீங்க? இல்லை அப்போதான் வந்து ஒரு ஒரு ஏரியாலையும் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்கிறதுக்கு மருத்துவத்தில் சேர்கிறதுக்கெல்லாம் வந்து சான்சஸ் நிறைய இருந்தது. ஆகவே மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்ணோடனே ஒரு இன்ட்ரிவியூ சிஸ்டத்துலேயே செலக்ட் பண்ணிட்டாங்க. பேக்ரவுண்டு அதெல்லாம் பார்த்து மார்க்லாம் பார்த்து செலக்ட் பண்ணாங்க. இது வந்து திமுக ஆட்சியில் அப்போ அப்போது கலைஞர் கருணாநிதி தான். எந்த இயர் சார் இருக்கும்? 1974-75 காங்கிரஸ் ஆட்சியிலையும் சரி, சுதந்திரம் முடிஞ்ச பிறகு இந்தியா ஃபுல்லாக நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தினாங்க. இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு உங்களுக்கு டாக்டர் தேவை இல்லைங்களா? அப்போது வந்து ஒன்று ஆங்கிலேயர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க, அல்லது மிக பண வசதி படித்தவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, அல்லது ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியினர் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இருந்ததே ரொம்ப குறைவான மருத்துவக் கல்வி தான். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி ஒரு, அப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி ஒரு 4-5 மெடிக்கல் காலேஜ் ஒரு 10 இருந்திருக்கலாம். இந்த எல்லா மெடிக்கல் காலேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மிக பணக்காரர்கள் இருப்பாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. ஒரு ஒப்புக்கு சப்பான கொஞ்சம் மற்ற கம்யூனிட்டிலாம் இருப்பாங்க, ஆனால் பிரதானமாக இவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இவங்கள நீங்கள் படிக்க வைக்கிறது மூலம் இவங்கள கிராமத்துக்கு அனுப்ப முடியாது. இவங்க போய் கிராமத்தில் வேலை செய்ய போகிறதில்ல. ஒரு பெரிய ஜமீன்தார் பையன் எங்கே போய் இதில் போய் பிரைமரி ஹெல்த் சென்டரில் உட்காருவாங்க. அப்போ தான் வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரொம்ப பிற்பட்டப்படுத்த வகுப்புலேருந்து வரவங்க, தாழ்த்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்தவங்க, நல்லா படிக்கிறவங்க, இவங்களெலாம் செலக்ட் பண்ணி நம்ம மெடிசன் படிக்க வச்சா இவங்க திரும்பி அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கே போவாங்க, அந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்கே போவாங்க. அந்த ஒரு பரிசோதனையினுடைய முடிவு தான் நான். எக்ஸாம்பிள் உதாரணமாக நான் சென்னை ஸ்லம்லேருந்து வரேன். நான் வந்தது சின்னாறுபட்ட ஸ்லம்லேருந்து. என்னை செலக்ட் பண்ணுன்றதுக்கு எந்த வித அவசியமுமே இல்லை. என்கிட்ட ஒன்று பெருசாக பணம் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்டர்வியூ சிஸ்டம் சரி, வாங்க ஸ்லம்லேருந்து வரான், கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்கான், நல்ல மார்க் வாங்கியிருக்கான். சார் இவனை உருவாக்கி தர முடியுமா சார்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பணக்காரங்க அல்லது ஒரு குறிப்பிட்டவங்க மட்டுமே அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அந்த இடத்துக்கு வர்றப்ப அப்படின்றப்ப அந்த இது எப்படி சார் மாறுது? அந்த ஹோல் ஆர்கனைசேஷனே எப்படி மாறுது? அந்த நாங்கள் காலேஜ் சேர்ந்தப்ப தான் இதெல்லாம் மாறுது. எல்லாருமே வந்து என் கூட இருக்கிற எல்லாருமே வந்து என்ன மாதிரி வந்தவங்க தான். நிறைய பேர் வந்து கிராமத்தில் நிலமற்ற விவசாயிகள் பிள்ளைங்க, அல்லது கொஞ்சம் நிலம் இருக்கும்,
சில மாணவர்கள் என் கூட படித்தவங்க லீவ் விட்டால் ஊருக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஊரில் போனால் தங்கிறதுக்கு வீடே இல்லை. அதனால் நான் இங்கே ஹாஸ்டல்லே இருந்துடுறேன். இருந்தவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் இன்றைக்கு பெரிய டாக்டர்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்கள்லாம் மாவட்டம் தோறும் இவங்க செலக்ட் பண்ணி இவங்க தான் படிக்கணும். ஏன்னா இவங்க தான் திரும்பி டாக்டராக போய் பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுவாங்க. வெறும் பிஎஸ்சி பில்டிங் கட்டி பிரயோஜனம் இல்லை, அதுக்கு டாக்டர் தேவை. அந்த டாக்டர் வந்து அந்த மக்களோட தொடர்புள்ள டாக்டராக இருக்கணும் அப்படின்னு கான்ஷியஸ் முடிவு எடுத்து தான் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பெண்களை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியை குறைக்கணும்னு வைங்க, அல்லது இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டியை குறைக்கணும்னு வைங்க, ஆண் டாக்டர் போய் டெலிவரி பார்க்க போகிறதில்ல, பெண் டாக்டர் தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்க நிறைய பெரும்பான்மையான பெண் டாக்டரில் உருவாக்குனா தான் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியை வந்து தடுக்க முடியுன்றது அப்போதே அவங்க உணர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு யார் சொன்னாங்க எப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக இன்றைக்கு நான் அதை யோசிச்சு பார்க்குறேன். மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி குறைஞ்சதுக்கு ஒரு பெரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கடந்த 60-70 வருஷமாக வந்து ஒரு கணிசமான அளவில் பெண் டாக்டரை உருவாக்குனாங்க. மற்ற மாநிலங்கள் அப்படி உருவாக்குறாங்களான்னு தெரியல. அந்த கணிசமான பெண் டாக்டரும் இந்த கிராமத்துலேருந்து வந்தவங்க, அல்லது சின்ன டவுன்லேருந்து வந்தவங்க, பஞ்சாயத்துலேருந்து வந்தவங்க, அந்த மாதிரி ஆவரேஜ் பீப்புளை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள படிக்க வச்சாங்க. ஸோ என் கிளாஸ்லேயே பெரும்பான்மையானவங்க வந்து சின்ன சின்ன டவுனுக்கு போனாங்க, வில்லேஜஸ்க்கு போகிறாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அந்த மக்களையும் கவனிச்சிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கு இந்தியாவில் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அல்லது இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டியை நம்ம புரியடிச்சு இந்தியாவிலேயும் நம்பர் ஒன்னாக நிற்கிறேன்னா, 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த அந்த கொள்கை முடிவு பெரிய காரணம் நினைக்கிறேன். எல்லாரும் படிக்கணும், எல்லா சமூகத்தில் இருக்கவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து படிக்க எடுக்கணும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து படிக்க எடுக்கணும், மிகவும் பிற்படுத்த சமுதாயத்திலேருந்து படிக்க எடுக்கணும், அதுலேயும் பெண்களை அதிகமாக எடுக்கணும், அவங்கள படிக்க வச்சு திருப்பி அவங்களுக்கே அரசாங்க வேலை கொடுத்து கிராமத்துக்கு அனுப்புகிறோம், அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அனுப்புறாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை செஞ்சேன். ஸோ எல்லாரையும் கம்பல்சரியாக பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை செஞ்ச பிறகு தான் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கே வர முடியும். ஸோ நீங்கள் 1-2 வருஷம் கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராமத்தினுடைய நிலை தெரியும், மக்களினுடைய வறுமை தெரியும், மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியும். ஆகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு வித்தியாசம் போகிறேன். இப்போ நான் எம்எம்சியில் வந்து ப்ரொஃபஸராக உட்காந்துருக்கேன்னு வைங்களேன், ஒருத்தர் கிராமத்துலேருந்து வர்றாரு, எனக்கு ஓபி 7-9, அவர் 9 மணிக்கு மேலே லேட்டாக வந்தால் ஒரு காமன் டெண்டன்சி வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துன்னு திட்டுறது. ஆனால் எனக்கு தெரியும் அந்த கிராமத்தில் பஸ் வந்திருக்காது கரெக்ட் டைமுக்கு, அவங்க பஸ்ஸை பிடிச்சி வந்திருப்பாங்க, ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க, 2வது பஸ்ஸை பிடிச்சி வந்திருப்பாங்க, ஆகவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக நம்ம அவங்கள திட்டக்கூடாது. இந்த எண்ணம் வரணும்னா நீங்கள் கிராமத்தில் ஒர்க் பண்ணி இருந்துருக்கணும், உங்களுக்கு கிராமத்தில் பஸ்ஸுலாம் எப்படி உடச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் மக்கள் மேலே கோவப்பட மாட்டோம், புரியுதுங்களா? அதே மாதிரி சில சமயம் நோயாளிகள் வந்து நீங்கள் இந்தந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா திருப்பி டாக்டர் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க. நீங்கள் எந்த வேலையில் சாப்பிட்றது, சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு அப்புறமா, ஏன் கேட்குறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவன் அங்கேருந்து மாட்டு வண்டியை கட்டி டவுனுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து அவனுக்கு டாக்டர்கிட்ட கிடைக்கிறதே 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் டவுட்டையும் டபுளாக கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா திருப்பி டவுட்டோட போனால் அவன் வந்து என்னை பார்க்க முடியாது இல்லையா, ஆகவே தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஆகவே என்னுடைய சக டாக்டர்கிட்டையும் சொல்லுவேன், யாராவது திருப்பி திருப்பி கேட்டால் கோவப்படாதீங்க, 10 தடவை கேட்ட 10 தடவை சொல்லுங்கள், கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கேன். ஏன்னா அவங்களாம் பாவம், எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, திருப்பி வந்து நம்மளை பார்க்க முடியாது. இப்போ மாதிரியா வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்க முடியுமான்னா, அதெல்லாம் கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த 5 நிமிஷத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க, ஆகவே தான் அவங்கள திருப்பி திருப்பி கேட்குறாங்க, கோவப்படாதீங்க. இந்த மனோநிலை உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கிராமத்தில் வேலை செஞ்சுருக்கணும். தமிழக அரசு அதை செஞ்சுது. எம்பிபிஎஸ் படிக்கிற எல்லா டாக்டரும் முடித்த பிறகு அரசாங்க சர்வீஸில் சேர்ந்தால் கிராமத்தில் போய் வேலை செஞ்சாங்க 1 வருடமோ 2 வருடமோ. எனக்கே முதல்ல கஷ்டமாக இருந்துச்சேன், ஏன்னா எம்எஸ்லாம் படிச்சுட்டு நான் சர்ஜரி படித்தேன், நான் ஏன் போய் கிராமத்தில் வேலை செய்வேன். ஆனால் அந்த கிராமத்தில் வேலை செஞ்ச 1 வருட படிப்பு வந்து எனக்கு எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிப்பு மாதிரி. நீ எந்த கிராமத்தில் சார் போனீங்க? நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து அரூர் போகிற வழியில் தானிப்பாடின்ற ஊரை தாண்டி ரெட்டியாப்பாளையம்னு ஒரு கிராமம். நான் போகிறப்ப அந்த கிராமத்தில் வந்து டாய்லெட் கூட கிடையாது, நானும் ஓப்பன் ஏர் டாய்லெட் தான் யூஸ் பண்ணேன். இல்லை, இப்போ நீங்கள் சென்னையில் சிதாதிரிப்பேட்டையில் கொஞ்சம் ஸ்லம் ஏரியாவில் வளர்ந்துருப்பீங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாச்சு. முதல் முறையாக கிராமத்தில் போய் நான் வாழறேன். ஆனால் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அவங்களோட நானும் அப்படியே வாழ்வேன். என்ன பெருசாக வந்துடுறப்போது, அந்த மக்கள்லாம் உயிரா இல்லையா? அந்த ஊரில் அப்போ டாய்லெட்டே கிடையாது. ஸோ நானும் ஓப்பன் ஏர் டாய்லெட்லாம் இருப்பேன். பட் அதனால் முதல்ல கொஞ்சம் கூச்சமாக இருந்தது, அதுக்கப்புறம் பழகி போச்சு. அதுக்கப்புறம் 1 இயரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன், அது வேறு விஷயம். பட் எனக்கு மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. ஓகே சார், பேசுகிறப்ப இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது தமிழ்நாடு மாதிரியான இடங்களில், அது கிராமத்திலும் போய் அதை அந்த அது ஒர்க் பண்ணுற விதம் அப்படின்றது இருக்குது. தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாக்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம்ன்றது ஒரு நாடி மாதிரி, உயிர் நாடி மாதிரி. இந்தியா சுதந்திர அடையறதுக்கு முன்னாடியே இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேணும்னு ஒரு
பொது சுகாதார அறிஞர் ஒரு எலாபரேட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தாரு. அந்த அறிக்கையை வச்சு தான் வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து அப்போ வந்து எப்படின்னா 100,000 பேருக்கு வந்து ஒரு சுகாதார நிலையம், 30,000 பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம்னு ஆரம்பித்தாங்க. இந்த இதுக்கு பேர் வந்து ஏன் ஆரம்ப சுகாதார நிலையம்னு பேர் வச்சாங்க, மருத்துவமனையின் பேர் இருக்கணும்னா அவங்க மருத்துவம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இம்யூனைசேஷனும் அவங்களே பார்த்துக்குவாங்க, பசங்களுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க, ஸ்கூல் ஹெல்த்தியாக அவங்களே பார்த்துக்குவாங்க, அந்த ஏரியாவுக்கு தேவையான எல்லா அந்த சமூக சுகாதார மருத்துவ தேவைகள் எல்லாத்தையும் ஹோல்சேலாக கவனிச்சுக்கிறவங்க, ஒரு ஒரு ஹோல்சம் பார்வை இருக்கும். அதற்காக தான் அதை வந்து ஆரம்ப சுகாதார நிலையம்னு வச்சாங்க. ஏன்னா ஆரம்பம் வந்து அதான், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஃபரலாக வந்து நீங்கள் பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் அல்லது ஸ்டேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஆனால் உங்களுக்கான ஆரம்ப நீடு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ஃபர்ஸ்ட் டயர் அப்படின்னா பிரைமரி ஹெல்த் சென்டர். அதே மாதிரி சார், எல்லா ஊருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன சிக்கல் இருந்திருக்கும்? அந்த அப்போ ஏன் அதை அவங்க செய்கிறாங்க? அந்த முன்னெடுப்பு வந்து அவங்க செஞ்சதுக்கான அவுட்புட் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் சுகாதாரம் இது இந்தியா சுதந்திரம் அடைச்சப்போ தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும், மீதி வந்து கிராமங்களெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சு, தவிர கிராமங்களில் ஒன்றுமே கிடையாது. அந்த மக்கள் எதுவாக இருந்தாலும் மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாகணும். இதை உடைக்கிறதுக்கு தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கிராமங்களுக்கு மருத்துவம் செல்லணும், மக்கள் வந்து மருத்துவத்தை தேடி வரக்கூடாது, மருத்துவர்கள் வந்து மக்களை தேடி போகணும்னு சொல்லி இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப நல்ல சிஸ்டம், இது சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலேருந்தே இதை பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இதை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒரே கிரெடிட் கொடுக்கணும்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தை கிராமம் கிராமமாக வந்து வச்சது மட்டும் இல்லாமல் டாக்டர்களை அப்பாயின் பண்ணாங்க, மருந்துகளை சப்ளை பண்ணாங்க, நர்ஸுங்களை அப்பாயின் பண்ணாங்க, மக்களுடைய சுகாதாரத்தை 60-70 வருஷமாக தொடர்ந்து கவனிச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி, நீங்கள் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அல்லது எந்த ஹெல்த் இண்டிகேட்டர் எடுத்தாலும் இந்தியாவில் நம்பர் 1 இருக்கும் இல்லை நம்பர் 2 இருக்கும். அது பொதுவாக அது நம்பருக்காக சொல்லப்படுறது இல்லையா? அது பொதுவாக நம்ம பெரிய பேசுகிறப்ப இல்லை, அந்த நம்பர் எங்கே வந்ததுங்களா? அந்த நம்பர் எங்கேருந்து வந்தது? மாநிலத்துலேருந்து வந்ததா? இவ்வளோ காலம் அரசுகள் தலைமையில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தலைமையில் டாக்டர்கள் நர்ஸுங்க வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ் வந்து கிராமம் கிராமமாக போய் வேலை செய்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி பார்க்குறோம். இது வெறும் நம்பர்ஸ் இல்லை, இது பின்னாடி லட்சக்கணக்கான மக்களினுடைய சுகாதார ஒர்க்கர்களுடைய ஹெல்த் ஒர்க்கர்ஸுடைய உழைப்பும் வேர்வையும் இருக்குது. இது தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இன்றைக்கு இந்தியாவில் தலையிடம்னு நடக்க சொல்லுது, உலகம் ஃபுல்லாக தமிழ்நாடை பார்க்குது ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் சார், நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லை மற்ற நாடுகளை பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, இப்போ இங்கே ஓரளவுக்கு ரொம்ப எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பெருமைப்பட்ட விஷயம் இது சார்? கண்டிப்பாங்க. ஏன் நான் பெருமைப்படுற விஷயம் ஒன்று ஹெல்த்து. இப்போ ஒரு ஒரு ஏழைக்கு ஒரு ஒரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் தேவைங்களே, பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்னா அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா கூட அவங்க நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணிவிடுவாங்க, ஒரு 10-15 நாளில் எல்லாம் முடிஞ்சிடும், ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடும். ஒரு தேர்ந்தெடுத்த கண் டாக்டர் ஆப்ரேட் பண்ணுவார், ஆப்ரேட் பண்ண பிறகு அவங்களே இலவச கிளாஸ் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கிலாண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் 1 வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியது, வெயிட் லிஸ்ட் வந்து 1 இயர் இருக்கும். நீங்கள் வந்து எந்த வியாதிக்குமே இங்கே வெயிட் பண்ண வேண்டிய இதுவே இல்லை, அவசியமே இல்லை. நீங்கள் போன உடனே எந்த வைத்தியமும் வந்து கிடச்சிடும், உங்களை வந்து இந்த வைத்தியம் இல்லைன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு திறத்த பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு வைத்தியம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வைத்தியம் இல்லைன்னு யாரையுமே திருப்பி அனுப்பப்பட்டார். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடியது. நீங்கள் சொல்லலாம் இந்தியாவுடைய வைத்தியம் வந்து தமிழ்நாடு வைத்தியம் அமெரிக்கா மாதிரி இப்போ இல்லை, ஐரோப்பாவை பார் அதை பார்க்கலாம், அங்கெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப அதிகம், பணம் இருந்தால் ஒரு வைத்தியம், பணம் இல்லைனா ஒரு வைத்தியம், இப்படிலாம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் உங்களை பற்றி யாராவது கேட்குறாங்களா, அவங்க இன்கம் என்ன ஏதாவது கேட்குறாங்க, போனோடனே உங்களுக்கு வியாதி என்ன மருந்து என்ன எழுதி கொடுத்துட்றாங்க, ஃபார்மசியில் போனீங்கன்னா அந்த மருந்தை கொடுத்துறாங்க, வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோல்சம் ட்ரீட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம ரொம்ப பெருமைப்படுவோம். பட் ஆனால் இன்ன வரைக்கும் கிரவுண்டில் மக்கள்கிட்ட ஒரு 2 வகையாக ஒரு எண்ணம் இருக்குல்ல சார். ஒன்று இப்போ என்ன தான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்ம நீட்டாக இருக்கும், நம்மளை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் தொடர்ந்து படங்கள் உருவாகிறதாகட்டும் அது மாதிரி வசனங்கள் வைக்கிறதாகட்டும் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா இத்தனை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மக்களோட மனநிலையில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அதை எப்படி நீங்கள்? இல்லை பாருங்கள், இப்போ சென்னை பொது மருத்துவமனை எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு ஓபிக்காக மட்டும் 10,000 மேலே வராங்க,
இந்த 10,000 பேர் ஒரு இடத்துல வரும்போது அந்த இடத்த வந்து சுத்தமாக வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ரெண்டு நாள்னா செஞ்சிடலாம். டெய்லி வருஷம் ஃபுல்லாக சுத்தமாக இருக்கணும். ஒரு நாள் சுத்த பண்ணலாம் கூட உங்களை மாதிரி நிருபர்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவீங்க இல்லைங்களா. அப்போது வருஷம் ஃபுல்லாக 24 hours இந்த மாதிரி ஜனசந்தடி மிக்க ஒரு மருத்துவமனையை வந்து சுத்தமாக வச்சு பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சுப்பாரு. இது ஒரு மருத்துவமனைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை மருத்துவமனைகள், இந்த ஒரு டாஸ்க் மட்டுமே எவ்வளோ கஷ்டம் யோசிச்சுப்பாரு. ரெண்டாவது 10,000 பேர் ஏன் வராங்க, அவ்வளோ பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லைன்னா வருவாங்களா? நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்களே. இங்கே வந்தால் வைத்தியம் கிடைக்கும், ஏதோ ஒரு நமக்கு மருத்துவம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இன்றைக்கு நேற்று வரல, அவங்க 60-70 வருஷமாக அப்படி தான் வந்துட்டுருக்காங்க. அந்த 60-70 வருஷமாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மக்களுடைய மருத்துவ தேவைகளை மிக கவனமாக கவனிச்சிருக்கு. கவனித்து அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதனால தான் மக்கள் தேடி வராங்க, இல்லைன்னா மக்கள் வரமாட்டாங்க இல்லையா. அந்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னால் அங்கே வந்து குவாலிட்டி இருக்காது, அங்கே வந்து எப்பயுமே எல்லா டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் நீங்கள் அதை எப்படி பார்க்க? இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு 24 hours கேர் வேணும்னா அது அரசு மருத்துவமனையில் தான் கிடைக்கும். 24 hours கேர் வந்து சின்ன மருத்துவமனைகளில் கிடைக்காது. ஒரு பொது டாக்டருக்கெலாம், ஒரு வாஸ்குலர் சர்ஜன் போய் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் 24 hours இருக்க முடியாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். ஆனால் நீங்கள் சென்னை மருத்துவமனைக்கு போங்க, இல்லை ஸ்டான்லிக்கு போங்க, இல்லை கீழ்பார்க் போங்க, 24 hours உங்களுக்கு இருப்பாங்க. 24 hours உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். 24 hours மயக்கம் மருந்த டாக்டர் மயக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் மருத்துவம் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதுவும் ஹை குவாலிட்டி மெடிசன் கிடைக்கும் உங்களுக்கு. லோ குவாலிட்டி மெடிசன் இல்லை, ஹை குவாலிட்டி மெடிசன் இல்லை. இன்றைக்கும் வந்து நீங்கள் தனியார் மருத்துவர்களை கேட்டு பாருங்கள், அவங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினா கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கிடுது. ஏன்னா ஒரு தனியார் மருத்துவர் வந்து ஒரு நாளைக்கு 10 patients பார்ப்பார், 20 patients பார்ப்பார். ஒரு கவர்மெண்ட் டாக்டர் ஒரு நாளைக்கு 100 patients பார்ப்பார். யாருக்கு அனுபவம் ஜாஸ்தி இருக்கும்? கவர்மெண்ட் டாக்டர். இன்னொன்று, கவர்மெண்ட் டாக்டர் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுங்க கிளாஸ் எடுக்கணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், ரிவ்யூ நடக்கும். இன்னொன்று, கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல சிஸ்டம் என்னென்னா, ஒரு சீஃப் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார், ஒரு 10 postgraduate இருப்பாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு சீஃப் தப்பாக சொன்னால் கூட, இல்லை சார் நான் இந்த நினைக்கிறேன்னு வார். ஒரு போஸ்ட்கிராஜுவேட் சார் இந்த சிப்டம் இருக்குன்னுவார். ஆகவே எதுவுமே மிஸ் ஆகாது. தனியார் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் சொல்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டு, அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா அது மிஸ் ஆகிடும் இல்லைங்களா. இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா 10 பேர் பார்க்குறாங்க ஒரு பேஷண்ட்டை. ஒரு ஃபைனல் இயர் MBBS பையன் கூட பார்த்துரு, சார் இந்த வேறு இது மாதிரி இருக்கே, ஓ இது மாதிரி இருக்கோ, சரி ட்ரீட்மெண்ட்டை மாற்று அப்படின்னு மாற்றும். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டாக்டராக இருந்த சமயத்தில் இந்த ஒரு பேஷண்ட் என்னை சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்றது என்னை இன்ன வரைக்கும் அந்த நாள், இப்போ நம்ம எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலைக்கு போகிறோம், எல்லா நாளும் அந்த வேலைகள் நம்மளுக்கு திருப்தி மன திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய குவஸ்டின் மார்க், கேள்விக்குறி இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாள் அவங்க ஒரு வார்த்தைகள் சொன்னதுன்றது, அப்பா நம்ம திருப்தியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது, அதை எப்படி என்ன சொன்ன வார்த்தைகள்? நிறைய இருக்கே. ஒரு நான் ஹவுஸ் ஏஜென்சி பயிற்சி மருத்துவராக இருந்தப்போ ஒரு அந்த பேஷண்ட் பேர் கூட நியாயமாக இருக்குது, தெலுங்கு பேஷண்ட், ஆராயி அம்மா அது பேரே. அதுக்கு சுகர், அந்த காலத்தில் சுகரு கையில் புண்ணு சீழ் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஊரில் வைத்தியம் பண்ண முடியலன்னு யாரை கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போயிட்டாங்க, ராயப்பட்ட மருத்துவமனையில். தினம் அதை நீங்கள் கை அப்படி அப்படின்னா அவ்வளோ சீழ் கொட்டோம். நான் டெய்லி அது கட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன், டெய்லி இன்சுலின் போட்டுக்கிட்டே இருப்பேன். இன்சுலின் அந்த காலத்தில் எப்படி போடுவோம்னா, யூரியன் டெஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு இன்சுலின். ஸோ டெய்லி காலையில் என்னுடைய வேலை வந்து ஃபஸ்ட்டு அதை யூரின் எடுத்து வைக்க சொல்லுவேன், யூரின் எடுத்து வச்சுக்கோம், நம்மளே டெஸ்ட் பண்ணிவிடுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ இன்சுலின் தேவை, இன்சுலினை போட்டுருவோம், டே கட்டு போட்டுருவோம். அதை கட்டை கட்டினீங்கன்னா அப்படி நான் தணிக்கும், பட்டு நம்ம பொறுத்துக்கிட்டே சலையெல்லாம் ஊற்றி வாசணும். ஒரு 2 months கழிச்சு அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி, 1.5 to 2 months இருக்கும், எனக்கு மறந்து போச்சு, ஆறி போய் நல்லா போச்சு. அது போகும்போது எனக்கு 2 rupees கொடுத்தது, என்கிட்ட இது தான் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், 2 rupees. ஏன் இப்படி தரீங்க, நான் உங்களை கேட்கலையே. இல்லை டாக்டர், அது தெலுங்கில் சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியல, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, இது தான் இருக்குது, 2 rupees எனக்கு கொடுத்தது. இது என்னால் மறக்கவே முடியாது. அப்போ நான் பயிற்சி பருத்துவேன். ஓகே, அப்போ நான் முடிவு பண்ணேன், என் ஆயுசு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆராயமளுக்கு தான் வேலை செய்யணும். சார், பொதுவாக சமூக கட்டமைப்பில் ஒரு இடத்துல மட்டும் ஜாதிகள் இருக்காது, ஜாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் அதை பாதி எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒரே லைனில் நிற்போம். ஆமாம், பக்கத்து பெட்டு அது எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கும். உன்னுடைய பார்வையில் மருத்துவமனையில் ஜாதிகள் அப்படின்றது
நீங்கள் எங்கே அதை ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்த அந்த டெமோக்ராட்டிக்காக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் நான் நீங்கள் 76 77 மருத்துவக் கல்லூரி சேர்றேன். அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் பேஷண்ட்டுகளை வந்து ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ ஒருத்தர் கூட வைத்தியத்தில் டிஃபென்ஸ் ஜாபாரி எனக்கு இல்லை. ஆணித்தரமாக சொல்லுவேன், தமிழ்நாட்டில் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ யாருக்குமே நம்ம வைத்தியம் பண்ணலை. ஆனால் நான் வடநாட்டில் கேள்விப்பட்டேன், பாம்பே ரயட்ஸ் அப்போ என்னுடைய கலீக்ஸ் அப்போ டாக்டராக இருந்தாங்க, அடிபட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுடைய ஆடையை தூக்கி பார்ப்பாங்க, சுனத் பண்ணியிருந்தால் அவருக்கு தனி வைத்தியம், சுனத் பண்ணாதவங்களுக்கு உடனடியாக வைத்தியம், இப்படிலாம் நடந்திருக்கு. ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி ரிப்போர்ட்டில் கூட அது இருக்குது. நானும் வடநாட்டில் பார்த்துருக்கேன் நிறைய ஹாஸ்பிட்டலில், அங்கே டாக்டர்கள்லாம் வந்து நான் முதல்ல இந்தியா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு காலத்தில் இருந்த மாதிரி மேல்தட்டு வர்க்கத்தான் இன்றைக்கும் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மேல்தட்டு வர்க்க டாக்டர் வந்து ஏழை பேஷண்ட்டுங்களுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுறதே இவங்க பண்ணுற பெரிய சேரிட்டி மாதிரி நினப்பு, அவங்க பார்க்குற பார்வையே ஒரு அதிகார தோரணம் இருக்கும். பேஷண்ட் அப்படியே கூனி குறுகி நிற்பாங்க, இதற்கு அவனை நடத்துகிற விதம் அவனை ட்ரீட் பண்ணுற விதம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆகவே தான் அங்கே வந்து லோ காஸ்ட் பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகாமல் என்ன பண்ணுறாங்க, கிராமத்துலேயே இருக்கிற சாதாரண குவாக் டாக்டர்ஸ்கிட்ட வைத்தியம் பண்ணுறாங்க. இதனால தான் அங்கே இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அதிகம், மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அதிகம். பெண்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்பி போய் டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ணால் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி வராது இல்லையா. அங்கே உயர் ஜாதி டாக்டருங்க வந்து தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்கு வந்து டெலிவரி பார்க்க மாட்டேங்கிறாங்க, தயங்குறாங்க, பல விதத்தில் முகத்தை காட்டுறாங்க, ஆட்டிடியூட் காட்டுறாங்க, இப்படிலாம் இருக்கும்போது அங்கே போக மாட்டேங்கிறாங்க. ஆகவே தான் இன்னும் அங்கெல்லாம் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அதிகமாக. அது எப்படி சார் தமிழ்நாட்டில் உடஞ்சி அந்த ஒரு ஜாதின்றது இப்போ இங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது, இருக்கு. ஆனால் இங்கே மருத்துவமனைக்குள்ளே அந்த ஜாதி இல்லாத அந்த இதை எப்படி அது உருவாக்குறாங்க? சொன்ன மாதிரி 70களிலிருந்தே பிற்பட்டத்தில் வகுப்புலேருந்து நிறைய மருத்துவர்களை தேர்ந்தெடுத்தாங்க, மிகவும் பிற்பட்டவர்களும் மருத்துவர்களை நிறைய தேர்ந்தெடுத்தாங்க, அதே மாதிரி செவிலியர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ என்கிட்ட டெலிவரி வர பொண்ணு என்னுடைய சொந்தக்கார பெண்ணாக இருக்கலாம், என்னுடைய கிராமத்து பெண்ணாக இருக்கலாம், என்னுடைய ஊர் பெண்ணாக இருக்கலாம். ஸோ என்னால் நெக்லெக்ட் பண்ண முடியாது இல்லையா, நான் அவங்களிலேருந்து வந்தவன். இதே உணர்வு தான் எல்லாருக்குமே இருக்கும். இதை தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக 70 வருஷத்துக்கு முன்னாடி உடைச்சாங்க. கான்சியஸாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பிற்பட்ட மாணவர்களை, தாழ்த்தப்பட்ட மாணவர்களை, மாணவிகளை எடுத்து டாக்டர்களாக்கி அவங்கள திருப்பி அங்கே போட்டு, அதே மாதிரி செவிலியர்களை உருவாக்கி திருப்பி அவங்கள போட்டு. ஆகவே தான் இந்த ஜாதி மதம் வித்தியாசம் வந்து மருத்துவத்துறையில் தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை.